உலகளவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியா முன்னோடி நாடாக திகழும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று ரைஸ் 2020 என்ற செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பிரம்மாண்ட மெய்நிகர் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். சமூக அதிகாரமயமாக்கலுக்கு அனைவருக்கும் உள்ள பொறுப்பு என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் நிதி ஆயோக்கும் இணைந்து நடத்துகின்றன. நேற்று தொடங்கியுள்ள இந்த மாநாடு வருகிற 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் உள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, செயற்கை நுண்ணறிவை ஊக்குவிப்பதற்காக நடத்தப்படும் இந்த மாநாட்டால் தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை நுண்ணறிவியல் மனித தன்மையை மேம்படுத்தும் என்றும் தாம் நம்புவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவில் மனிதர்களும் இணைந்து பூமியில் பிரமிக்க வைக்கும் செயல்களை எதிர்காலத்தில் தரலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அறிவுசார் மற்றும் கற்றல் துறையில் இந்தியா ஏற்கனவே பிற நாடுகளை விட முன்னிலை வகிப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், டிஜிட்டல் துறையில் நம் நாடு மேலும் சிறந்து விளங்கி உலகை வியக்க செய்யும் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். வரும் காலத்தில் செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியா உலகிலேயே சிறந்த நாடாக விளங்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும், கூட்டு முயற்சி, நம்பிக்கை, பொறுப்புத்தன்மை ஆகியவற்றை பின்பற்றி இந்த இலக்கை எட்ட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தேசிய திட்டத்தால் சமுதாய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும், மனிதனின் கற்பனை திறனும் உணர்ச்சிகளும் எந்திரங்களை விட பலம் வாய்ந்தவை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். Friends, artificial intelligence is a tribute to human intellectual power. The power to think enabled humans to make tools and technologies. Today, the tools and technologies have also acquired the power to learn and think. In this, one key emerging technology is AI. The teamwork of AI with humans can do wonders for our planet.